அறிவொளி அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்மளோட யூடியூப் சேனலில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீட்டில் சிலைகள் வைக்கலாமா, எந்த அளவுக்கு நாம் அந்த சிலைகளை வச்சுக்கணும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். பொதுவாக நம்முடைய பூஜை அறையில் படங்கள் வைத்து வழிபடுவது அப்படிங்கிறது முறை. அதை தாண்டி விக்கிரகங்கள் வைத்து வழிபடுவது அப்படிங்கிறதும் ஒரு முறை. படங்களும் வச்சுக்கலாம், விக்கிரகங்களும் வச்சுக்கலாம். இந்த படங்களுக்கு ஏதாவது அளவு இருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது. நீங்கள் சின்னதாகவும் வச்சுக்கலாம், பெரிய பெரிய படங்களாகவும் வச்சுக்கலாம். அதுக்கு எந்த அளவும் நம்ம பெரியவங்க சொல்லலை, ஆனால் விக்கிரகத்துக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஏன் சொல்லியிருக்கிறாங்க? ஒவ்வொரு விக்கிரகமும் இறை தன்மையை ஈர்க்கின்ற ஆற்றல் அப்படிங்கிறது அதனுடைய உயரத்துக்கும் அளவுக்கும் அந்த விக்கிரகத்திற்கான பொருளுக்கும் ஏற்ப அது மாறும். இந்த பொருள் அப்படின்னு சொல்லும்போது பல வகையான பொருளால் விக்கிரகம் ஆகும். ஒன்று, கருங்கல்லால் செய்த விக்கிரகம். அதுக்கப்புறம் பஞ்சலோகத்தால் செய்த விக்கிரகம். அதுக்கப்புறம் தனித்தனி உலோகங்களால் செய்யக்கூடியது அப்படின்னு இருக்கும். பித்தளையில் செய்யக்கூடியது, தங்கத்தில் கூட விக்கிரகம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வெறும் செப்பு பயன்படுத்தி செய்யக்கூடிய விக்கிரகங்கள், வெள்ளியில் செய்யக்கூடிய சின்ன சின்ன விக்கிரகங்கள். இந்த மாதிரி ஒவ்வொரு உலோகத்துக்கும் அது மாறும். இது இல்லாமல் இயற்கையாக கிடைக்கக்கூடிய கற்கள், ஸ்படிகம், மரகதம், இந்த மாதிரி இயற்கையாக விளையக்கூடிய கற்களை கொண்டு பயன்படுத்தக்கூடிய அந்த விக்கிரகங்கள், இதனுடைய ஈர்ப்புத்தன்மை அப்படிங்கிறது அதற்கு ஏற்ற அளவுக்கு வித்தியாசப்படும். இதில் உயரம் அப்படிங்கிறதும் ஒரு கணக்கு இருக்குது. அந்த உயரம் அப்படிங்கிறது ஒரு அளவுக்கு மேலே ஏன் வீட்டில் வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பேருக்கு அது ஒரு பெரிய கேள்வி. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, நான் ஒரு 4-5 அடிக்கு ஒரு பிள்ளையாரை வாங்கி வச்சுக்கலாமா, முருகர் வாங்கி வச்சுக்கலாமா, கோவிலெல்லாம் இருக்கிற மாதிரியே ஒரு அம்பாளை வாங்கி வச்சுக்கலாமா, மேரு வாங்கி வச்சுக்கலாமா, வேல் வாங்கி வச்சுக்கலாமா, எல்லாருக்கும் ஆசை இருக்குதான், ஆனால் பராமரிக்க முடியுமா? அதுதான் வந்து மிகப்பெரிய கேள்வி. 6 அங்குலம் அப்படின்னு நமக்கு ஒரு கணக்கு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ஒரு 1/2 அடி உயரம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இது அளவுக்கு இருக்குது அப்படின்னா அதை நம்ம வீட்டில் வச்சுக்கலாம். இந்த விக்கிரகங்கள் வாங்கி வச்சுக்கிறதுல இருக்கிற ஆர்வம் பலருக்கும் பராமரிக்கிறதுல கிடையாது. நிறைய பேர்கிட்ட நான் பார்க்குறேன், ஆவலாக வாங்கி வச்சுக்குவாங்க, அதுக்கப்புறம் அபிஷேகம் பண்ணுறீங்களான்னா நேரம் இல்லை, அர்ச்சனை பண்ணுறீங்களா நேரம் கிடையாது. அப்படின்னா நேரம் இருக்கணும் இல்லை, இல்லை அதற்காக நேரத்தை நாம் ஏற்படுத்திக்கணும். வாங்கி வைக்கிறதுல இருக்கிற ஆர்வத்தை பராமரிக்கிறதுலேயும் நீங்கள் கொண்டு வரணும். விக்கிரகங்கள் வச்சுக்கிட்டா அதற்கு உரிய காலத்துக்கு அபிஷேகம் பண்ணணும், ஆராதனை பண்ணணும், வழிபாடு பண்ணணும், அர்ச்சனை பண்ணணும், இதெல்லாம் பண்ணணும். அந்த சுவாமி அப்படியே வாங்கி காய வச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு எதுக்கு வாங்கணும்? அது அழகு பொருள் அல்ல. முதல்ல அதை தெரிஞ்சுக்கோங்க. நான் இன்னது வச்சிருக்கிறேன், இன்னது வச்சிருக்கிறேன், இன்னது வச்சிருக்கிறேன், இன்னது வச்சிருக்கிறேன்னு 4 பேர்கிட்ட பெருமைப்படுத்திக்கிறதுக்கான விஷயம் அது கிடையாது. அதுக்கு வீடு முழுக்க வேறு ஏதாவது நல்ல அலங்கார பொருட்களை வாங்கி வச்சு பெருமையாக பேசிக்கலாம். நான் லண்டன்லேருந்து அதை வாங்கி வச்சுருக்கிறேன், பாரிஸ்லேருந்து இதை வாங்கி வச்சுருக்கிறேன், ஜப்பான்லேருந்து இதை வாங்கி வச்சுருக்கிறேன், இது யார் வீட்லேயும் கிடையாது, என் வீட்டு ஷோகேஸில் தான் இது இருக்குது அப்படின்னு நீங்கள் எவ்வளோ பெருமை வேணால் பேசிக்கோங்க, அது பிரச்சனையே கிடையாது. ஆனால் பூஜை அறையில் நான் ஒரு ஸ்படிகலிங்கம் 4 அடியில் வாங்கி வச்சுருக்கிறேன், நான் ஒரு மரகதலிங்கம் 2 அடியில் வாங்கி வச்சுருக்கிறேன் அப்படிங்கிறது பெருமை இல்லை. அதை எப்படி பராமரிக்கிறீங்க அப்படிங்கிறதுலாம் அதனுடைய மகத்துவம் அப்படிங்கிறது அமைந்திருக்கிறது. அதனால் கிடைக்குதே அப்படிங்கிறதுக்காக வாங்கி வச்சுக்கக்கூடாது, ஆசையாக இருக்கே அப்படிங்கிறதுக்காக வாங்கி வச்சுக்கக்கூடாது, என்னால் பராமரிக்க முடியுமா அப்படிங்கிறத யோசிங்க. ஒரு புள்ளை பெற்றா பராமரிக்கலாம், 10 புள்ளை பெற்றுக்கிட்டா பராமரிக்க முடியுமா? அந்த காலத்துல எல்லாம் 10 புள்ளை பெற்று பராமரித்தாங்க, அவங்களுக்கு அப்போ முடிஞ்சுது. இப்போ ஒன்றே முடியலையே, குழந்தைகள்லையே நம்ம இவ்வளோ வேறுபாடு வந்துட்டோம். அப்போ காலத்துக்கு ஏற்ப நம்முடைய வாழ்க்கை முறை மாறிப்போச்சு அப்படிங்கிறதையும் ஒத்துக்கணும். இது அவசர காலம். எல்லாருக்கும் பூஜை அறைக்குள்ளே போனோமா, 2 நிமிஷத்தில் சாமிகிட்ட சொல்ல வேண்டியதெல்லாம் சொன்னோமா, என்னென்ன கேட்கணுமோ கேட்டோமா, கிளம்பி ஓடிக்கிட்டே இருக்கிறோமா அப்படிங்கிற உலகத்தில் காலையில் எழுந்து பூ போடணும், பழைய பூவெல்லாம் எடுக்கணும், அபிஷேகம் பண்ணணும், பால் ஊற்றணும், தயிர் ஊற்றணும், பன்னீர் ஊற்றணும், ஆராதனை பண்ணணும், இந்த ஸ்லோகம் படிக்கணும், இந்த ஸ்லோகம் படிக்கணும்னா ஒரு 1/2 மணி நேரத்திலிருந்து 1 மணி நேரமாவது அதுக்கு செலவிட முடியும் அப்படின்னா இந்த விக்கிரகங்களை நாம் பராமரிக்கலாம். என்னம்மா நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்களே, எங்களுக்கு பயமாக இருக்குதே, ஏற்கனவே எங்கள் வீட்டில் இந்த விக்கிரகங்கள்லாம் வச்சுருக்கிறாங்களே, நாங்கள் இதெல்லாம் எதுவுமே பண்ணுறதில்ல அப்படின்னா, அதுக்கு தான் என்னுடைய பதிவுகளில் நான் நிறைய உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கிறேன். புதுசாக நீங்கள் வாங்கலை, பழைய விக்கிரகமே இருக்குது அப்படின்னா 1/2 அடி அளவுக்கு இருக்குன்னா நீங்கள் கவலையே பட வேண்டாம். இல்லை அதுக்கு மேலே பெருசாக பெரியவங்க வச்சு கும்பிட்டுட்டாங்க, அதை நாங்கள் வெளியெல்லாம் எங்கேயும் கொடுக்க முடியாது, அதை என்ன பண்ணலாம் அப்படின்னா
பிள்ளையாராக இருக்கிறார் அப்படின்னா மாசத்துல சதுர்த்தி எப்போ வருதுன்னு பார்த்துக்கோங்க. அந்த ஒரு நாள் கண்டிப்பாக அபிஷேகம் பண்ணணும். முருகனா இருக்கிறார் அப்படின்னா விசாகம், சஷ்டி, செவ்வாய், வெள்ளி இதில் எது உங்களுக்கு சௌகரியமோ அந்த நாளில் அபிஷேகம் பண்ணணும். சிவபெருமானுடைய லிங்கம் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பிரதோஷ தன்னைக்கு அவருக்கு அபிஷேகம் செய்தே ஆகணும். இது இல்லை பெருமாள் வச்சிருக்கிறோம், சாலக்கிராமம் வச்சிருக்கிறோம்னா சனிக்கிழமை, ஏகாதசி இந்த மாதிரி, திருவோண நட்சத்திரம் இந்த மாதிரி நாளில் அவருக்கு நீங்கள் அபிஷேகம் செய்தே ஆகணும். இது எந்த விக்கிரகம் நீங்கள் வச்சுருக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த நாளை நீங்கள் தேர்வு பண்ணிக்கணும். அம்பாள் விக்கிரகம் இருக்குது, மேரு இருக்குது அப்படின்னா வெள்ளிக்கிழமை அபிஷேகம் செய்தே ஆகணும். இதெல்லாம் செய்து நம்ம வழிபாடு பண்ணால் தான் அந்த தெய்வங்களுக்குரிய சக்தியை நாம் நம்ம வீட்டில் வழிபடக்கூடிய விக்கிரகங்களில் பெற முடியும். அதனால தான் பெரியவங்க சொன்னாங்க, அளவோடு வைத்து வளமோடு வாழ்ந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி. இது தெய்வத்துக்கும் பொருந்தும். அதனால் விக்கிரகம் வச்சுருக்கிறவங்க இந்த முறையை கடைப்பிடிச்சிக்கலாம். உங்களுடைய நண்பர்கள், உற்சார் உறவினர்கள் எல்லோருக்கும் இந்த பதிவை பகிர்ந்து கொள்ளுங்க. ஏன்னா நிறைய பேர் வீட்டில் விக்கிரகங்களை வச்சுக்கிட்டு என்ன மாதிரி பராமரிக்கிறது அப்படின்னு தெரியாமல் யோசிக்கிறவங்களுக்கு பயன்படும் இல்லையா. நம்முடைய அறிவொளி யூடியூப் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருகவள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கையர்க்கரசி. நன்றி, வணக்கம்.